வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. போன காட்சியில இந்தியிலேருந்து ஒரு பாட்டை எடுத்து தமிழ்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் இதெல்லாம் வந்து இசையமைப்பாளர் வேதா செய்யறது தான். இன்னைக்கும் வேற ஒரு அதே மாதிரி ஒரு பாட்டு, ஆனா இந்த பாட்டில் வந்து இந்தியை விட மிஞ்சின அளவுல அந்த பாடல் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த இளமையான தோற்றமுடைய ஜெய்சங்கரும் விஜயலட்சுமியும். விஜயலட்சுமி வந்து ஒரு அற்புதமான டான்ஸரு. அவங்க கூட நடிக்கும்போது சில பேர் சொதப்பிடுவாங்க, ரவிச்சந்திரன்லாம் சொதப்பிடுவார். ஆனால் ஜெய்சங்கர் இருக்கும்போது அது ரொம்ப சார்மிங் ஆகிடும். அந்த அளவுக்கு அவர் ஆடலைன்னா கூட அவர் வேற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். அது பார்க்கறதுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆசையா கோபமா. இதை சொன்னால் புரிஞ்சிடும். டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் ஆற்றிய மகத்தான பணி என்னன்னா, இந்த மாதிரி இந்தி பாடல்களுக்கு உள்ள மோகத்தை அப்படியே தமிழ் ஆக்கி தமிழ் வார்த்தைகளை எல்லாம் பாடிட்டு இருக்கிற மாதிரி இங்கேயே உற்பத்தியான மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய குரல்ல வந்து ஒரு கம்பீரமும் இனிமையும் இருந்தது. காரணத்தினால இந்த மாதிரி பாடல்லாம் கேட்போம். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எங்கேயாவது ஒரு இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போதோ, என்னடாது போர் அடி அப்படிங்கும் போது பளிச்சு இந்த பாட்டு வந்து வச்சுக்கங்களேன், ஆஹா அப்படின்னு கொஞ்சம் அந்த தருணத்தை வந்து ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு போயிடும். அந்த பாடல் அப்படியே புழுக்கம் இருக்கும்போது ஒரு லேசா சில்லுன்னு ஒரு சாரல் அடிக்கிற மாதிரி இந்த பாட்டு வந்துட்டு போயிடும். இந்த பாடல் வந்து சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாரு வேதா. அதை பத்தி பேசுவோம். முகப்பேசையில ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கிறதுக்காக பிராஸ் செக்ஷனு அந்த வயலின் எல்லாம் சேர்த்து அது முடிஞ்சோட ஒரு வயலின் குரூப்ல அது போன ஒரு சின்ன ஒரு மேன்லின் பீஸ் வரும். அதுக்கப்புறம் பளிச்சுன்னு சுசிலா மாதிரி எடுப்பாங்க. உன் பழக்கத்தில் ஏன் இந்த துடிப்பு, என் பருவத்தில் ஏன் இந்த படிப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. உன்னை டிஎம்எஸ் அவரு. உன் கண்களில் ஏன் இந்த நெருப்பு, இரு கண்ணத்தில் ஏன் இந்த சிவப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. அப்படி முடிப்பார். இதுல என்ன அழகுன்னா, பல்லவியில ஆசையா கோபமா இந்த பீட் போவோம். ரெண்டா ரிப்பீட் பண்ணும்போது ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. ஸ்பீடு ஒண்ணுதான், தாளத்தை உருட்டும் போது அது ஸ்பீடா போற மாதிரி காட்டுறது. அந்த நடையை மாத்துறது, தக்கத்தி மித்தக்க ஜின்னு, தக்கத்தி மித்தக்க ஜின்னு, தக்கத்தி மித்தக்க ஜின்னு, அப்படி போயிட்டு அந்த ரிதத்தை மாத்திருப்பாங்க. அது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல இந்த பாடல முழுக்கமே பீஜியம் வந்து சிம்பிள் சிம்பிளா இருக்கும். மனசுல ஃபுல்லா பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மேன்லினும் கிட்டாரும் சேர்ந்து அப்படி போய் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சோடனே மறுபடியும் சரணத்தை டிஎம்எஸ் ஆரம்பிப்பாரு. விழி அழகில் இரு தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன, விழி அழகில் இரு தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன, காவல் இல்லாத காட்டு மலர்கள் காட்டும் கண்ணாடி என்ன, காவல் இல்லாத காட்டு மலர்கள் காட்டும் கண்ணாடி என்ன, பூந்தோட்டத்தில் ஆடுவதென்ன, அந்த கோபத்தை மூடுவதென்ன, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. உன் பழக்கத்தில் ஏன் இந்த துடிப்பு, என் பருவத்தில் ஏன் இந்த படிப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. அப்படி முடியும். இதுல டிஎம்எஸ் பாடும்போது இந்த குரலை கேட்டீங்கன்னா அது எம்ஜிஆர் குரல் மாதிரி இருக்காது, சிவாஜி குரல் மாதிரி இருக்காது. ஆக்சுவலா அச்சுறுத்தி
ஜெய்சங்கர் அவர்களுக்கே பாடின மாதிரி அவ்வளவு ஸ்பஷ்டமா டிஎம்எஸ் பாடியிருப்பார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சுசீலா அம்மா பளிச்சுன்னு பாடியிருந்தாலும் டிஎம்எஸோட வாய்ஸ் ஒரு படி மேல அப்படின்னு தான் சொல்றோம். இந்த இணை இசை வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மேன்லின் சோலோ வந்து அதுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆலாபனை மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு லீடுக்கு விட்டு எடுப்பாங்க, இப்போ சுசீலா அம்மா எடுப்பாங்க இந்த சரணம். இளமேனியில் இந்த கோலம் நீ காணலாமா, என் இதழில் இளமேனியில் இந்த கோலம் நீ காணலாமா, கேட்பாரில்லாமல் தோட்டம் புகுந்து ஆட்டம் நீ ஆடலாமா, கேட்பாரில்லாமல் தோட்டம் புகுந்து ஆட்டம் நீ ஆடலாமா, மலர் சூடும் முன்னால் என்ன ராகம், மனமாகும் முன்னால் என்ன தாளம், ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. அப்படி மாத்தி மாத்தி பாடிட்டு அப்படியே பேட விட்டான் அந்த பாடம். இந்த பாடல் முழுக்க இன்ஸ்ட்ருமெண்டேஷனை விடவும் தாளத்தை விடவும் அந்த ரெண்டு குரலோடைய டாமினேஷன் வந்து பக்காவாக இருந்ததுனால எப்போ கேட்டாலும் எந்த எளிமையான மனுஷனும் திருப்பி பாடக்கூடிய அளவுக்கு சிம்பிளான வார்த்தைகளும் அந்த ராகமும் அப்படி அமைஞ்சதுனால பயங்கர ஹிட்டான பாடல் இந்த பாடல். அந்த பாட்டை கேளுங்க. இப்போ காட்சி எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்சங்கர் விஜயலட்சுமி அந்த பிருந்தாவனத்தில் அழகான அந்த ஃபவுண்டன் நடுவில்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஜெய்சங்கருக்குடைய இளமை துடிப்பு, அவருடைய முகத்தோற்றம், அவருடைய ஆக்ஷன் வந்து டான்ஸுக்கு ரொம்ப பயப்பட மாட்டார். தெரிஞ்சது ஆடுவார், அவருக்கு என்ன வருமோ அதை ஆடுவார். மற்ற டான்ஸர் கூட ஆடுறவங்க வந்து எவ்வளோ நடனம் தெரிஞ்சதாலும் அதை அழகாக மேனேஜ் பண்ணுவார். அந்த ராசி வந்து ஜெய்சங்கருக்கு இருந்துச்சு. சில பேர் திணறிடுவாங்க. இந்த தோ உஸ்தாத் அப்படின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த இருவள்ளுவர்கள் அப்படிங்கிற அந்த பாடம். இந்த பாடல் இப்போ கேட்டாலும் சரி அந்த இளமை துள்ளலோடு அருமையாக அந்த ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த பாடலை தழுவி சில தமிழ் படங்கள்லாம் கூட இதை இந்த பீட்டை இந்த ராகத்தை இமிட்டேட் பண்ணி சில படம் பாடலாம் வந்துச்சு. அந்த பட்டியல் நம்மளுக்கு வேண்டாம். இந்த அளவில் இருவள்ளுவர்கள் என்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் முக்கியமான பாடல். இந்த பாடலை பற்றிய சில ரசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். இந்த பாடலை கேட்கும்படி செய்ததற்கு முக்கிய காரணம் கண்ணதாசன் அவருடைய வரிகள் தான். அதையும் குறிப்பிட்டாகணும். இந்த காம்பினேஷன் நிறைய பாடல்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உலா வந்துச்சு. அதனால வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அது கிடைச்சிது. இன்றைய தேதியில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை 25,000 தாண்டி விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பினால் ஏற்பட்ட ஒரு சகாப்தம் என்று சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் உருப்படியாக கொஞ்சம் பேசுவோமா அப்படிங்கிற சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கும் ஆதரவு கொடுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லபடியாக வளர்ந்துட்டு வருது. சமூக பிரச்சனைகளை அதில் பேசுகிறோம், இசையை பற்றி இதில் பேசுவோம். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.